புதிய செய்திகளுக்காக முகமது நாடு முழுவதும் கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகள் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடுகிறார் தில்லி மாநாட்டில் பங்கேற்று திரும்பியவர்களை கண்டறிந்து உரிய சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டும் மாநில அரசுகளுக்கு மத்திய அமைச்சரவை செயலாளர் அறிவுறுத்தல் நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதற்கு மத்திய அரசு உறுதி இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை மாநில அரசுகள் வழங்க வலியுறுத்தல் கொரோனா எதிர்ப்பு நடவடிக்கையில் ரயில்வே துறையின் செயல்பாடு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மண்டல ரயில்வே அதிகாரிகளுடன் அமைச்சர் பியூஷ் கோயல் ஆலோசனை கொரோனா தொற்றால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து தாண்டியது நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று தொன்னூறு பேர் உயிரிழப்பு தமிழகத்தில் கொரோனா பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தி நான்காக அதிகரிப்பு தில்லி மாநாட்டில் பங்கேற்றவர்கள் அனைவரின் ரத்த மாதிரிகள் பரிசோதனை சுகாதாரத்துறை செயலாளர் தகவல் அமெரிக்க துருப்புகள் மீது தாக்குதல் நடத்தினால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் கொரோனா தொற்று பரவுதல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று கலந்துரையாட உள்ளார் முன்னதாக கடந்த மாதம் இருபதாம் தேதியன்று கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார் அப்போது பேசிய பிரதமர் கொரோனா தொற்று என்பது அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது என்றும் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து இதற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் கூறினார் இந்த தொற்று நோயை எதிர்கொள்வதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று கூறிய பிரதமர் அன்றைய காணொலி காட்சி கலந்துரையாடலில் மக்கள் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உலகளாவிய நோக்கில் காணும்போது இந்த தொற்று நோய் என்பது மிகவும் வேகமாக பரவி வரும் ஒரு நோய் என்பதுடன் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பை மேற்கொள்வதன் மூலமாகவே இந்த தொற்று நோயை எதிர்த்து போராட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் தற்போது வரை இந்தியாவில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்றி நாற்பத்தி மூன்று பேர் சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாநில முதலமைச்சர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டு நாட்டில் மேலும் இந்த தொற்றுநோய் பரவாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து மாநில அரசுகளுக்கு தகுந்த அறிவுரைகள் வழங்க உள்ளார் தில்லியில் கடந்த மாதம் நடைபெற்ற தவ்லிக் ஜமாத் மாநாட்டில் பங்கேற்று திரும்பியவர்கள் விவரங்களை கண்டறியுமாறு அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது தில்லி மாநாட்டில் பங்கேற்று திரும்பியவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு வரும் நிலையில் மத்திய அமைச்சரவை செயலாளர் பிரதீப் குமார் சின்ஹா நேற்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் அப்போது தில்லி மாநாட்டில் பங்கேற்று திரும்பியவர்களின் விவரங்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்குமாறு அவர் அறிவுறுத்தினார் போர்க்கால அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அப்போது அவர் கேட்டுக்கொண்டார் இந்த மாநாட்டில் பங்கேற்ற வெளிநாட்டினர் விசா விதிமுறைகளை மீறி இருப்பது தெரிய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சரவை செயலாளர் குறிப்பிட்டார் மேலும் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு அப்போது மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார் பிரதமரின் ஏழைகள் மேம்பாட்டுத் திட்டத்தை அடுத்த வாரத்திற்குள் நடைமுறைப்படுத்துமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார் இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் வழங்கப்படும் தவிர நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவை கண்டிப்புடன் கடைப்பிடிப்பதற்கு மாநில அரசுகள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் மாநிலங்களுக்கு இடையே அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பணிகள் சமூக இடைவெளி பராமரிப்புடன் தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அத்தியாவசியப் பொருட்கள் உற்பத்தி உறுதி செய்யப்படுவதுடன் அவை தடையின்றி கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் பி கே சின்ஹா வலியுறுத்தினார் கொரோனா தொற்றுக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டுள்ள முயற்சிகளுக்கு ரயில்வே துறை எந்த அளவு உறுதுணையாக உள்ளது என்பது குறித்தும் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்தும் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்று இணையமைச்சர் சுரேஷ் அங்காடி மற்றும் உயரதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் ரயில்வே பாதுகாப்பு படை போன்றவை நாடு முழுவதும் உணவு தேவைப்படுவோருக்கு இலவசமாக உணவு வழங்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்த பியூஷ் கோயல் அவற்றை தாண்டி தேவையான முயற்சிகளை ரயில்வே துறையினர் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் ரயில் பெட்டிகளை தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளாக மாற்றும் தமது அமைச்சகத்தின் பணிகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் இந்த பெட்டிகளை தேவையான உபகரணங்களுடன் முற்றிலும் தயாராக வைத்திருப்பதை அனைத்து மண்டல ரயில்வே நிர்வாகமும் செய்யும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் முதற்கட்டமாக ஐந்தாயிரம் பெட்டிகளை தனி வார்டுகளாக மாற்றும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ரயில்வே துறை சார்பில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பிரதமரின் பாதுகாப்பு நிதியத்திற்கு அளித்திருப்பதாக அமைச்சரிடம் ரயில்வே வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் அத்தியாவசியப் பொருட்களை கொண்டு செல்வதற்காக இயக்கப்பட்டு வரும் சரக்கு ரயில்கள் குறித்தும் பியூஷ் கோயல் இந்த போது கேட்டறிந்தார் மருந்துகள் இன்றியமையாத உபகரணங்கள் உணவுப் பொருட்கள் போன்றவை நாடு முழுவதும் விரைந்து விநியோகிக்கப்படுவதை ரயில்வே துறை உறுதி செய்ய வேண்டும் தேவைப்பட்டால் கூடுதல் சரக்கு ரயில்களை இயக்க வேண்டும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவுறுத்தினார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அன்றாடம் உயர்ந்து வரும் நிலையில் தொற்று பாதிப்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுவோரை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வரும் சூழலில் சமூக இடைவெளியை பின்பற்றி மக்கள் மத ரீதியிலான கூட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்றவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பதால் இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறினார் சுமார் ஆயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெயர்ந்து வசிக்கும் தொழிலாளர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்குமாறு மாநில அரசுகள் கேட்டுக்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் இதனை மத்திய அமைச்சரவை செயலாளர் ஆலோசனையின் போது வலியுறுத்தி வலியுறுத்தியிருப்பதாகவும் லாவ் அகர்வால் குறிப்பிட்டார் அத்தகைய தொழிலாளர்களுக்கு உணவு குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகளை செய்து கொடுப்பதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டிருப்பதாக லாவ் அகர்வால் கூறினார் இதற்கிடையே இந்தியாவில் இந்த தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இவர்களில் நூற்று நாற்பத்தி மூன்று பேர் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பியுள்ளனர் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு குறித்த செய்திகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் உறுதி செய்யாமல் பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் செய்தி வெளியிடக்கூடாது என உத்தரவிடக் கோரி தொடரப்பட்டுள்ள வழக்கில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை மத்திய அரசு நாடியுள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக நாடு முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவுவதால் இந்த தடை நடவடிக்கைக்கு உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் நாடு தழுவிய ஊரடங்கு காரணமாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் பிற தொழிலாளர்களுக்கு தேவையான உணவு மருந்து இருப்பிடம் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் குறித்து நீதிமன்றம் தகுந்த உத்தரவை பிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்பாக ஊடகங்களுக்கு தகவல் தெரிவிக்க அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளிடம் உறுதி செய்யாமல் செய்தி வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் மத்திய அரசு கோரியுள்ளது பத்திரிகை மின்னணு மற்றும் சமூக ஊடகங்கள் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்படுவதுடன் உறுதி செய்யப்படாத மற்றும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை வெளியிட தடை விதிக்க வேண்டுமென அரசு எதிர்பார்ப்பதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று காரணமாக உலக அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்தை தாண்டியுள்ளது சீனாவில் தொடங்கிய இந்த தொற்று வேகமாக அனைத்து நாடுகளுக்கும் பரவி பல்லாயிரக்கணக்கானோரின் உயிரை பலிவாங்கியுள்ளது இதுவரை இந்த தொற்றால் உலகம் முழுவதும் நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது அமெரிக்காவில் அதிகபட்சமாக ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்படைந்துள்ளனர் அடுத்தபடியாக இத்தாலியில் அதிகபட்சமாக ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு இந்த தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது ஸ்பெயின் நாட்டில் நேற்று ஒரே நாளில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அங்கு மொத்த உயிரிழப்பு பத்தாயிரத்து முன்னூரை தாண்டிவிட்டது சீனாவில் மூன்றாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு பேரும் பிரான்சில் நான்காயிரத்து முப்பத்தி இரண்டு பேரும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் மட்டும் நூற்று பத்து பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது என்று சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் கூறியுள்ளார் இந்த நூற்று பத்து பேருமே தில்லி தப்ளிக் ஜமாத் மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பியவர்கள் என்று அவர் கூறினார் தொற்று உறுதி செய்யப்பட்ட நூற்று பத்து பேரும் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்த அவர் அவர்களது குடும்பத்தினருக்கும் தொற்று பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டால் அவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு உரிய சிகிச்சை அவர்களுக்கு அளிக்கப்படும் என்று கூறினார் அரசின் கோரிக்கையை ஏற்று நேற்று ஒரே நாளில் தில்லி சென்று திரும்பிய ஆயிரத்து நூற்று மூன்று பேர் தாமாக முன்வந்து தங்களுடைய பயணம் குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்ததாக அவர் கூறினார் இவர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அதிகபட்சமாக கோவையை சேர்ந்த இருபத்தி எட்டு பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மாநிலத்தில் இதுவரை பத்தொன்பது மாவட்டங்களில் கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது இதில் பெரும்பாலான மாவட்டங்களில் கொரோனா தொற்று உறுதியானவர்கள் தில்லி சென்று திரும்பியவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதாக தமிழகத்தில் கண்டறியப்பட்ட மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு பேரில் நூற்று தொண்ணூறு பேர் தில்லி மாநாட்டில் பங்கேற்றவர்கள் நேற்று வரைக்கும் அவங்களோட எண்ணிக்கை எண்பது அதனால அந்த டெல்லி மாநாட்டில் பாசிட்டிவாக இருக்கிற மொத்த எண்ணிக்கை நூற்றி தொண்ணூறு இதில் பங்கேற்றவர்களை பேர் இப்போ எங்ககிட்ட ஐசோலேஷன் வார்டில் இருக்காங்க தானாகவே நிறைய பேர் அவங்களே முன் வந்திருக்காங்க மொத்த பாசிட்டிவ் ஸ்டேட்டில் வந்து இரநூத்தி

தமிழக அரசு இது குறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் டிவிஎஸ் மோட்டார்ஸ் சக்தி மசாலா ஆகிய நிறுவனங்கள் தலா ஐந்து கோடி ரூபாயும் ஏசியன் பெயிண்ட்ஸ் சிம்சன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தலா இரண்டு கோடி ரூபாயும் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சண்முகா நிறுவனம் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயும் எஸ்ஆர் மிஸ்ட் நிறுவனம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாயும் வழங்கியுள்ளது மாநில ஆளுநர் அலுவலகம் திமுக அறக்கட்டளை நேஷனல் நிறுவனம் தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை நிறுவனம் ஆகியவை தலா ஒரு கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது அரியலூரில் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று வழங்கினர் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு தலைமை கொறடாவுமான ராஜேந்திரன் ஜெயம்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ராமஜெயலிங்கம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து தலா முப்பது லட்சம் ரூபாயும் தன் விருப்ப நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர் குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இருபது லட்சம் ரூபாயும் தன் விருப்ப நிதியிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயும் வழங்கியுள்ளார் இந்த காசோலைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் ரத்னாவிடம் வழங்கினர் சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி வசூல் மார்ச் மாதத்தில் தொன்னூற்றி ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஏழு கோடியாக உயர்ந்துள்ளது மத்திய ஜிஎஸ்டி பத்தொன்பதாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று கோடி ரூபாயாகவும் மாநில ஜிஎஸ்டி இருபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று ஒரு கோடி ரூபாயாகவும் இருந்தது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று எட்டு கோடியாக உள்ளது என்றாலும் கொரோனா தொற்று காரணமாக இந்த வரி வசூல் வரும் மாதங்களில் சற்றே குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்குமாறு சிபிஎஸ்இ நிர்வாகத்தை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த மாணவர்களை தேர்வு ஏதுமின்றி தேர்ச்சி அடைய செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் அந்தந்த பள்ளிகளில் இதுவரை நடத்தப்பட்ட தேர்வுகளின் அடிப்படையில் தேர்ச்சி பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் தில்லி மாநாட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பிய பதினெட்டு பேருக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அவர்கள் தங்கியிருந்த பகுதிகள் சீல் வைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார் அம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீரிடப்பட்ட பகுதிகளில் அவர்களுடைய வீடுகளுக்கே சென்று தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று கூறினார் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் பனிரண்டு நாட்களில் இரண்டு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு குணமடைந்தவுடன் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்கள் வசித்த இடங்களில் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் ஒவ்வொரு வீதிக்கும் சென்று காய்கறிகளை வீடு தேடி கொடுக்கின்ற வகையில் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கின்றோம் அதே போல மருத்துவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் முழுமையாக வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த என் நைன்டி ஃபைவ் கவசம் உட்பட அனைத்தும் நாம் வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எல்லாருமே ஸ்டேபிளாக இருக்கிறாங்க அவர்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை இன்னும் பத்து நாள் கழித்து மழைநீர் ஒரு முறை அவர்கள் ஆய்வு செய்யப்படும் அதற்கு பின்னால் இரண்டு நாள் கழித்து ஆய்வு செய்யப்படும் பதினாலு நாட்களுக்கு பின்னால் அது முழுமையாக குணமடைந்தார் என்றால் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் கா மெகராஜ் சட்டமன்ற உறுப்பினர் கே பி பி பாஸ்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தமிழகத்தில் தொன்னூற்று ஒன்பது சதவீத மக்களுக்கு கோவிட் குறித்த விழிப்புணர்வு உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் பணியாளர்களுக்கு அறிவுரை வழங்கிய அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் இனி வரும் காலங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று கூறினார் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவின் முக்கியத்துவம் புரியாமல் சுற்றித் தெரியும் மக்களிடம் மாநில பேரிடர் மீட்பு படையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார் சுமார் ஆயிரம் மீட்பு படையினர் நாற்பத்தி நான்காயிரம் காவல்துறையினருடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றை பொறுத்தவரை சுய தனிமைதான் இதற்கு ஒரே தீர்வு என்பதை மக்களிடம் புரிய வைக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இன்று முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் முதியோர் உதவித்தொகை வரும் பதினோராம் தேதி முதல் பதினைந்தாம் தேதிக்குள் நேரில் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் பின்னர் பேசிய வருவாய்த்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாநிலம் முழுவதும் முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒரு பொது இடங்கள் சுத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் எண்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு பேர் வீட்டு கண்காணிப்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார் தில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அரசுக்கு சவாலான பணியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார் இம்மாநாட்டில் பங்கேற்றவர்கள் கோவை திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற கூட்டத்திலும் பங்கேற்றதாகவும் அவர்களை கண்டறியும் பணியும் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் கொரோனா கண்காணிப்பு மொபைல் செயலியை சென்னை மாநகராட்சி அறிமுகம் செய்துள்ளது வெளிநாடுகளுக்கு சென்று சென்னை திரும்பிய நபர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் புதிய செயலி ஒன்றை அறிமுகம் செய்துள்ள மாநகராட்சி தொற்று அறிகுறி உள்ள மக்கள் அதில் தகவல்களை தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளது அந்த தகவல்கள் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டு அறையில் சேகரிக்கப்பட்டு அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயலியை அறிமுகம் செய்து பேசிய மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தொற்று அறிகுறிகள் ஏதேனும் இருப்பின் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து இந்த செயலியில் தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் கொரோனா மானிட்டரிங் ஆப் என்ற இந்த செயலியை சென்னை கார்பரேஷனின் இணையதளத்தில் கொரோனா மானிட்டரிங் என்ற இணைப்பின் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று மாநகராட்சி கூறியுள்ளது மேலும் கொரோனா வைரஸ் தொடர்பான சந்தேகங்கள் இருப்பின் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று எட்டு நான்கு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் என்ற சிறப்பு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு மக்கள் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களை கண்காணித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவம் மற்றும் உளவியல் ரீதியான உதவிகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்க பூஜ்ஜியம் நான்கு 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 ஆறு ஒன்று இரண்டு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண் கொண்ட கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி கூறியுள்ளது தெலங்கானா மாநிலத்தில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அம்மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் நேற்று நேரில் விளக்கம் அளித்தார் தெலங்கானா ராஜ்பவனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மாநிலத்தில் கொரோனாவால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆளுநரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது அப்போது அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் எட்டலா ராஜேந்தர் அம்மாநில தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் உணர் உடனிருந்தனர் தில்லி தப்லிக் ஜமாத் மாநாட்டில் கலந்து கொண்டவர்களை தனிமைப்படுத்தும் பணி திருவள்ளூர் மாவட்டத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அம்மாவட்டத்தில் இதுவரை இருபத்தி இரண்டு பேர் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் திருவள்ளூர் அருகே உள்ள டிடி தனியார் மருத்துவமனையில் இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அம்மாவட்டத்தில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களுக்கு உரிய மருத்துவ உதவி வழங்குவதுடன் உளவியல் ஆலோசனைகளும் அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் தர்மபுரியில் புதுதில்லி உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கு சென்று திரும்பிய முப்பத்தி மூன்று பேருக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிப்ரவரி முதல் வாரத்தில் ஆறு பேரும் பிப்ரவரி பதிமூன்று முதல் பதினாறாம் தேதி வரை எட்டு பேரும் புதுதில்லியிலிருந்து தருமபுரி திரும்பிக் உள்ளனர் இதேபோல் ஜனவரி மாதத்தில் பத்தொன்பது பேர் குஜராத் சென்று தருமபுரி திரும்பிக் உள்ளனர் இவர்கள் அனைவருக்கும் தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு சேலம் மருத்துவக் கல்லூரிக்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது பரிசோதனை முடிவுகள் வரும் வரை இவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் கண்காணிக்கப்படுவார்கள் என்று மாவட்ட ஆட்சியர் மலர் விழி தெரிவித்துள்ளார் வெளி மாநிலங்களிலிருந்து தருமபுரி திரும்பியவர்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சீரான உடல்நிலையில் இருந்த போதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் தருமபுரி மாவட்டத்தில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன அங்குள்ள அரூர் பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகளில் தினந்தோறும் கிருமி நாசினியை பேரூராட்சி ஊழியர்கள் தெளித்து வருகின்றனர் மாவட்ட சர் ஆட்சியர் பிரதாப் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் ஆகியோர் இப்பணிகளை நேற்று நேரில் ஆய்வு செய்தனர் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் ஊழியர்களுடன் இணைந்து அங்குள்ள பேருந்து நிலையத்தில் கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டார் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தில்லி தவிர நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பி எஸ் நான்கு ரக வாகனங்களை குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் பதிவு செய்ய வேண்டும் என மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இதற்கு ஏதுவாக தேசிய தகவலியல் மையம் உதவ வேண்டும் என்றும் அந்த அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது பத்து சதவீதத்திற்கு மிகாமல் பிளஸ் நான்கு வாகனங்கள் நிபந்தனையுடன் கூடிய விற்பனை மற்றும் பதிவுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது கொரோனா தொற்று காரணமாக பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு ரத்து செய்யப்பட்ட பின்னர் பத்து நாட்களுக்குள் இந்த விற்பனை மற்றும் பதிவை மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றாலும் தில்லி மற்றும் அதற்குட்பட்ட பகுதிகளில் இந்த ரக வாகனங்கள் விற்பதற்கும் பதிவு செய்வதற்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது கொடைக்கானல் அருகே பெருமாள் மலை வனப்பகுதியில் பல ஏக்கர் பரப்பளவில் காட்டு தீ ஏற்பட்டது இதனை அணைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வறண்ட வானிலையே நிலவுகிறது இதனால் கொடைக்கானல் வனப்பகுதிகளில் ஆங்காங்கே திடீரென தீப்பெற்று எரிந்து வருகிறது நேற்று பெருமாள் மலை வனப்பகுதியில் பற்றிய காட்டுத்தீ பல ஏக்கர் பரப்பளவில் பரவியது இதன் காரணமாக ஏராளமான செடி கொடிகள் எரிந்து நாசமாயின வன விலங்குகள் பாதிக்கப்பட்டன எனவே தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்ரீபெரும்புதூர் தேசிய நெடுஞ்சாலையில் சிலிண்டர் ஏற்றி வந்த லாரியும் காரும் மோதிக்கொண்டதால் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது சென்னையை அடுத்த தண்டலம் பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பூந்தமல்லியிலிருந்து அரக்கோணம் செல்வதற்காக இந்தியன் கேஸ் சிலிண்டர் லாரி வந்து கொண்டிருந்தது அதே சமயத்தில் வேலூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த கார் ஒன்று அதிவேகமாக சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி மீது மோதியது அப்போது சிலிண்டர் லாரி பற்றி எறிந்தது அருகில் இருந்தவர்கள் காரில் சிக்கி இருந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் ஈராக்கில் அமெரிக்க துருப்புகள் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடந்த ஜனவரி மாதத்தில் ஈராக்கில் முகாமிட்டிருந்த ஈரான் இராணுவ தளபதி காசிம் சுலைமானை அமெரிக்க படையினர் சுட்டுக் கொன்றனர் இதற்கு பதிலடி தரும் வகையில் ஈராக்கில் உள்ள அமெரிக்க துருப்புகள் மீது ஈரான் படையினர் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ட்விட்டரில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈராக்கில் உள்ள அமெரிக்க படையினர் மீதும் துருப்புகள் மீதும் தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் இத்தகைய செயல்களில் ஈடுபட்டால் மிகப்பெரிய விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிகளை வழங்கும் வகையில் விரைவில் சுவாச கருவிகள் அனுப்ப உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள உதவுவதற்காக சுவாச கருவிகளை திரட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் விரைவில் இத்தாலி பிரான்ஸ் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சுவாச கருவிகள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக அந்நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தி சட்டத்தின் கீழ் அனைத்து நிறுவனங்களும் சுவாச கருவிகளை திரட்ட அவர் உத்தரவிட்டார் லண்டனில் நடைபெறவிருந்த ஐநாவின் இருபத்தி ஆறாவது பருவநிலை மாறுபாடை எதிர்கொள்வது தொடர்பான உச்சி மாநாடு கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இங்கிலாந்து அரசு அறிவித்துள்ளது கிளாஸ்கோவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறுவதாக இருந்த இந்த மாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து இருநூறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் வகையில் திட்டமிடப்பட்டிருந்தது பத்து நாட்கள் நடைபெறுவதாக இருந்த மாநாடு அடுத்த ஆண்டு நடத்தப்படும் என இங்கிலாந்து அறிவித்துள்ளது முன்னதாக இரண்டாவது உலகப் போருக்கு பிறகு முதன் முறையாக விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போட்டி தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி ஆகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி ஆகவும் பதிவாகும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இனி பத்திரிகை செய்திகள் சிறைகளில் கைதிகள் மூலம் பத்து நாட்களில் ஒன்றரை லட்சம் முகக்கவசங்கள் தயாரிப்பு இருமல் தும்மல் மூலம் எட்டு மீட்டர் வரை கொரோனா வைரஸ் பரவ வாய்ப்புள்ளதாக ஆய்வில் தகவல் காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் தினமலர் தமிழகம் முழுவதும் நேற்று ஒரே நாளில் ஊரடங்கு உத்தரவை மீறிய ஐயாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஒரு பேர் கைது ஆயிரக்கணக்கான பைக் ஆட்டோக்கள் பறிமுதல் தினகரன் இன்று முதல் வங்கிகள் வழக்கம் போல் முழு நேரம் செயல்படும் சமூக இடைவெளியை கடைபிடித்து வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள சூழலில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடுகிறார் தில்லி மாநாட்டில் பங்கேற்று திரும்பியவர்களை கண்டறிந்து உரிய சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டும் மாநில அரசுகளுக்கு மத்திய அமைச்சரவை செயலாளர் அறிவுறுத்தல் நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதற்கு மத்திய அரசு உறுதி இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை மாநில அரசுகள் வழங்க வலியுறுத்தல் கொரோனா எதிர்ப்பு நடவடிக்கையில் ரயில்வே துறையின் செயல்பாடு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மண்டல ரயில்வே அதிகாரிகளுடன் அமைச்சர் பியூஷ் கோயல் ஆலோசனை கொரோனா தொற்றால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்தை தாண்டியது நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று தொன்னூறு பேர் உயிரிழப்பு தமிழகத்தில் கொரோனா பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தி நான்காக அதிகரிப்பு தில்லி மாநாட்டில் பங்கேற்றவர்கள் அனைவரின் ரத்த மாதிரிகள் பரிசோதனை சுகாதாரத்துறை செயலாளர் தகவல் அமெரிக்க துருப்புகள் மீது தாக்குதல் நடத்தினால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறை பெற்றது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்